வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் சொல்றது உங்க ஹர்ஷா அனிதா. பிரபல நடிகை மைனாவினுடைய கணவர் கார்த்திகேயன் தற்கொலைக்கு மனைவி நந்தினி தான் காரணம் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற தொலைக்காட்சி தொடரின் மூலமா ரொம்பவே பிரபலமான நடிகை தான் மைனா நந்தினி. கடந்த வருடம் கார்த்திகேயன் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில கடந்த சில மாதங்களா இருவருக்கும் இடையே பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு. இதன் விளைவா கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கார்த்திகேயன் விஷம் குடிச்சு தற்கொலையும் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவம் தொடர்பா விருகம்பாக்கம் போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா நந்தினி என்ன சொல்றாங்கன்னா, கார்த்திகேயனுக்கு வேறொரு பெண்ணிட்ட பழக்கம் இருந்ததாகவும் பல லட்சம் ரூபாய் கையாடல் செஞ்சுட்டதாகவும் நந்தினி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மேலும் நான் எந்த தவறும் செய்யல, இதுக்காக ஓடி ஒளியவும் இல்லை. சில காரணங்களுக்காக நானும் என் கணவரும் 3 மாதங்களா பிரிந்து வாழ்ந்துட்டு இருந்தது உண்மைதான். அவருடைய அம்மாவை நானும் அம்மானு தான் கூப்பிட்டு இருந்தேன். ஆனா அவரோ எனக்கு எதிராக அவதூறு பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. நான் நிறைய பேரோட ஊர் சுத்துறதாகவும் பேசிட்டு இருந்தாங்க. என்னுடைய கணவர் இருந்தப்போ அவருடைய முகத்தை கூட என்னை பார்க்க அனுமதிக்கல. பல போராட்டங்களுக்கு அப்புறமா இடுகாட்டுல அவருடைய முகத்தை பார்த்தேன். அவங்க வசிக்க வீட்டில் உள்ள பொருட்களுக்கு அட்வான்ஸ் பணமும் என்னுடையதுதான். கார்த்திக்கே இல்லை அப்படிங்கும் போது இந்த பணம் பொருள்லாம் எனக்கு தேவை கிடையாது. கார்த்திக் மன உளைச்சலால தான் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு, எனக்கும் இப்போ அப்படிதான் மன உளைச்சலா இருக்கு. நானும் சாகட்டுமா, நான் செத்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? என்னுடைய அப்பா அம்மா தம்பி 3 பேரும் எனக்கு குழந்தைகள். அந்த 3 குழந்தைகளையும் இனி நான் பார்த்துக்குவேன். அதுக்காக மட்டும் நான் இன்னும் சில நாட்கள் உயிரோடு இருக்கணும். அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிய பிறகுதான் கடவுள் என்ன அழைத்து கொள்ளட்டும் அப்படின்னு கண்ணீர் மல்க தெரிவிச்சிருக்கிறாரு மைனா நந்தினி. ஒரு சில பிரச்சனைகளுக்கு 2-3 காரணங்கள் இருந்தாலும் எல்லா காரணங்களும் என்ன அப்படின்னு ஆராய்ந்துதான் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி அதை விசாரணை செஞ்சு ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க. தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நபர்களால சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இந்த பிரச்சனைகள் எல்லாமே தற்கொலையால முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. மன உறுதியோடு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத எல்லாருமே உணர்ந்துக்கணும். மைனா நந்தினிய பத்தி பாசிட்டிவாவும் சரி நெகட்டிவாவும் சரி நிறைய பதிவுகள் வலைதளங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கினுடைய முடிவு என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கறத. சினிமா சம்பந்தமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க FLIXWOOD.